வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 3957 ரேஞ்சில் மார்னிங்லேருந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல் ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போச்சு. இந்த அப் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3990 இந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் அதுக்கு மேலே போக முடியல. ஸோ இந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எப்போ க்ரூட் ஆயில் வந்து இந்த 3990 மேலே பிரேக் அவுட் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து அகெயின் வந்து ஈவினிங்கில் ஒரு பையிங் சைடு வந்து க்ரூட் ஆயில் வந்து போகும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து ஒரு பை சைடில் வந்து க்ரூட் ஆயில் வந்து போகாது. அதே மாதிரி இதுக்கு ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஒரு எப்போ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3965 ரேஞ்சுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் சைடே வந்து மாறும். ஸோ இந்த ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால்டேலாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி வந்தால் மட்டும்தான் வந்து இது ஒரு டவுன் சைடாக மாறும். அப்போதைக்கு நீங்கள் க்ரூட் ஆயிலை வந்து செல் பண்ணி டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 444.40 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் ட்ராவல் ஆச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுன் சைட் 444 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் போல் பிரேக் அவுட் நடந்துச்சு. அந்த பிரேக் அவுட்க்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைடு வந்து வந்துச்சு. அந்த டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 442.50 ரேஞ்ச் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. இந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூபடி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் லுக்கில் காப்பர் வந்து டவுன் சைடில் செல்லிங்கில் வந்துட்டு இருந்தாலும் இந்த 442 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் காப்பரால் வந்து அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து போக முடியாது. ஸோ எப்போ இந்த 442 ரேஞ்ச் வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குதோ அப்போதைக்கு நம்ம செல் பண்ணிட்டு காப்பரை ஈவினிங்கில் ஒரு செல்லிங் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஒரு எப்போ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 445 ரேஞ்சுக்கு மேலே தான். ஸோ எப்போ இது 445 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகுதோ அப்போதைக்கு காப்பர் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ட்ரெண்டு பிரேக் ஆகாத வரைக்கும் ஒரு பையிங் ட்ரெண்ட் வந்து காப்பரில் வந்து வராது. அது பிரேக் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் பை பண்ணிட்டு ஈவினிங்கில் பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 194.95 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒரு வால்டேலாகவே போய்கிட்டே இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பெருசாக எந்த சைடும் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து எடுக்கலை. மார்க்கெட்டே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு 25 பைசாவும் கீழே ஒரு 50 பைசா இந்த மாதிரியே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு ட்ரெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து ஸ்ட்ராங்காக எந்த சைடுமே வந்து போகலை. ஸோ இதுக்கு ஒரு அப்சைட் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து 195.40-30 இந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா மட்டும் ஜிங்கை வந்து நீங்கள் ஒரு பை பண்ணலாம். அதாவது அந்த ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகணும், ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஜிங்கை வந்து பையிங் சைடு போகணும். இல்லாட்டி அப்படின்னா இது ஜிங்க் வந்து ஒரு வால்டேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து போய்கிட்டே இருக்குது. இது எந்த சைடும் வந்து ஸ்ட்ராங்காக அப்லையோ இல்லாட்டி டவுன்லேயோ வந்து ஸ்ட்ராங்காக வந்து இன்னும் போகவே இல்லை. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 194.30 ரேஞ்ச் இருக்குது. ஸோ எப்போ இந்த 194.30 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போதைக்கு நீங்கள் ஜிங்கை ஒரு டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் அது வந்து ஒரு கம்ப்ளீட் டவுனுக்கு வந்து போகாது. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டவுன் சைடில் கீழே வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செல் பண்ணிட்டு ஈவினிங்கில். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.